நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவேற்காடு அர்ஜுனமேடு பகுதியை சேர்ந்த அந்த பெண்ணின் செல்போன் எண்ணுக்கு சில தினங்களுக்கு முன்பு தவறான அழைப்புகள் வந்துள்ளன. அதிர்ச்சியடைந்த பெண்ணின் கணவர் போலீசில் புகார் அளித்துவிட்டு தானும் விசாரணையில் இறங்கினார். செல்போனில் பேசியவர்களிடம் விசாரித்ததில் ஆபாச இணையதளத்தில் இருந்து பெண்ணின் எண் கிடைத்ததாகவும் கூறியுள்ளனர். அவர்கள் கூறிய ஆபாச இணையதள பக்கத்தில் சென்று பார்த்தபோது சம்பந்தப்பட்ட பெண்ணின் புகைப்படத்தை பதிவேற்றி அதன் மீது அவரது செல்போன் எண்ணும் எழுதப்பட்டிருப்பது தெரிய வந்தது. புகைப்படத்தை பதியேற்றவரின் செல்போன் எண்ணை கண்டுபிடித்த பெண்ணின் கணவர் ஆண் குரலை பெண் குரலாக மாற்றும் செயலி மூலமாக அவனிடம் பெண் குரலில் பேசியுள்ளார். பேசுவது பெண் என்றே நினைத்து தனது புகைப்படத்தையும் வேலை செய்யும் இடத்தின் விவரத்தையும் அந்த நபர் அனுப்பியுள்ளார். அப்போதுதான் அந்த நபர் அதே பகுதியில் இயங்கி வரும் நிக்கி கேக் ஷாப் என்ற கடையில் பணிபுரியும் வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. சில தினங்களுக்கு முன்னர் உறவினர் பிறந்தநாளுக்காக சம்பந்தப்பட்ட பெண் அந்த கடைக்கு கேக் ஆர்டர் கொடுக்க சென்றுள்ளார். கேக்கை டெலிவரி செய்வதற்கு செல்போன் எண் வேண்டும் என கேட்டு அந்த பெண்ணின் எண்ணை வாங்கிய வெங்கடேசன் அவரின் வாட்ஸ்அப் டிபியில் இருந்த புகைப்படத்தை எடுத்து ஆபாச இணையதளத்தில் பதிவேற்றியதும் தெரிய வந்தது. இதையடுத்து பெண்ணின் உறவினர்கள் வெங்கடேசனை பிடித்து நையை புடைத்து போலீசிலும் ஒப்படைத்தனர். முகம் தெரியாத அறிமுகமில்லாத ஆண்களிடம் எக்காரணம் கொண்டும் பெண்கள் தங்களுடைய செல்போன் எண்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று கூறும் போலீசார் அவசியம் தேவை என்றால் வீட்டிலுள்ள ஆண்களின் எண்களை கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.